வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ பருப்பு சேமியா ஆம்லெட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஆம்லெட், அது எக்லெஸ் ஆம்லெட்னு சொல்லலாம், நல்ல டேஸ்டா இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு இப்ப சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1 கப் சேமியா, இதுதான் இதோட ரேஷியோ. இந்த கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற போட்டுட்டு நல்லா வடிச்சு வச்சுக்கோங்க. சேமியாவை 1 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் இதோட ஆட் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழை, வர மிளகாய் தூள், வர மிளகாய் ரெண்டுமே டேஸ்ட் கூடுறதுக்கு மிளகாய் தூள் வேணும், அதனால ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு இஞ்சி, சோம்பு, தேவையான அளவு உப்பு, இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ ஒரு பாத்திரத்துல சேமியா மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சு அதை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. பாயில் ஆன பிறகு சிறிதளவு டேபிள் சால்ட்டு, 1 சிறு துளி நல்லெண்ணெய், இதெல்லாம் விட்டுருங்க. இது கொதிக்கும் போது சேமியாவை இதில் போட்டுருங்க. சேமியா நல்லா வெந்த பிறகு ஒரு ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டி தண்ணியை எடுத்துட்டு வெறும் சேமியாவை வைங்க. சேமியா இந்த அளவுக்கு வெந்துருச்சு. வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு தனியாக ஒரு ஸ்ட்ரெயினரில் ஊற்றி இதை அப்படியே வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு மிக்சியில் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ மிக்சி ஜாரில் இந்த கடலைப்பருப்பு, மிளகாய், மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சோம்பு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு, இது போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிடுங்க. ஓரளவுக்கு ரவை பதமாக, ரொம்ப மாவாக வேண்டாம், கொஞ்சம் ரவையாக மிக்சியில் அரைச்சிடுங்க. இப்போ மிக்சியில் இந்த அளவுக்கு இல்லை கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடிகட்டி இருக்க சேமியாவை இதில் போட்டுருங்க. போட்டுட்டு இதை ஒரு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தண்ணி வேணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் நீர் காக்கிட்டு தோசைக்கல் காய போட்டு ஆம்லெட் ஷேப்லேயே ஊற்ற வேண்டியது. வெங்காயம், மல்லித்தலை பொடியை அரிஞ்சு போட்டோம். போட்டுட்டு நம்ம அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம். அப்படி போடும்போது உப்பு கொஞ்சம் ஸ்லைட்லி தூக்கலாக போடணும், அப்போ தான் சேமியா போட்டோம்னா கரெக்டாக வரும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நீர் கவிட்டுட்டு அடை மாதிரி சின்ன ஆம்லெட் மாதிரி தோசைக்கல்ல ஊற்ற போகிறோம். இப்போ தோசைக்கல்ல காய போட்டு அடுப்பு நிதானமாக மீடியம் ஃப்ளேமில் எரியணும். இப்போ இந்த மாவை ஆம்லெட் மாதிரியே எடுத்து வச்சு, ஆம்லெட் எந்த சைஸ் ஊற்றினீங்களோ அந்த சைஸை இதை வச்சு அடுப்பு நிதானமாக எரியணும். நல்ல செவக்க நிதானமாக எரியுது. அடுப்பில் இருக்கலாம், அவசரப்பட்டு கரங்கி வைக்கிறேன்னா நிறைய எண்ணெய் நல்லெண்ணெய் இதை சுற்றி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா சிறந்த பிறகு கரண்டியை வச்சு மறுபக்கம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா ஒரு கிறிஸ்பினஸ் வந்துடணும். அந்த அளவுக்கு அடுப்புல வேக வச்சு இதை எடுங்க. நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்ல ஓட்டைகள் விழுந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்ல எடுப்பு கல்ல இருந்து கண்ணாலே வரும். அந்த சமயத்துல இதை திருப்பி போட்டு பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மொறுமொறுப்பு தெரியறது பாருங்க. அந்த அளவுக்கு ஆன பிறகு திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு திருப்பி இதே மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு எடுங்க. நல்ல கிறிஸ்பியா இருக்கும். அடுப்பு ரொம்ப நிதானமா மீடியம் ஃப்ளேம்லே ஃபுல்லும் எரியணும். பாருங்க, இப்போ இது வந்து நல்ல நிதானமாகவே அடுப்பில் ரொம்ப நேரம் இருக்கலாம், ஆனால் அடுப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எரிக்கணும், கருகிடாமல். இப்போ நல்ல மொறுமொறுப்பு கிடைக்கும் அடுப்பில் இருக்க இருக்க, அதனால பயப்படாமல் நல்லா செவந்த பிறகு இப்படி நல்ல செவக்கம் அந்த பக்கமும் செவந்த பிறகு எடுங்க. நல்ல டேஸ்டியான எக்லெஸ் ஆம்லெட் தயார். பாருங்க, இந்த சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பருப்பு சேமியா எக்லெஸ் ஆம்லெட்டை இதை செய்து சாப்பிட்டு பாருங்க. ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா ரொம்ப ஈஸியா குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிறிஸ்பியா நிதானமா வேக விட்டு கிறிஸ்பியா கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம்.